April 5, 2023 ஐபிஎல்லோட 16th சீசன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அதில் சேஸ் பண்ணுற ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு கட்டத்தில் 30 balls for 74 runs அப்படின்ற ஒரு பெரிய டாஸ்க் வருது. அந்த டயத்தில் அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயரை உள்ளே அனுப்புகிறாங்க. ஜேசன் ஹோல்டர் மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர், அதுவும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்கு முன்னாடி இந்த இம்பாக்ட் பிளேயர் ஒரு இந்தியன் யங்ஸ்டராக அனுப்புகிறாங்க. யாருப்பா இவர், இவர் உள்ளே வர்றாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறப்போ, அதுக்கு முன்னாடி அவர் வெறும் 3 T20 மேட்ச் தான் விளாண்டுருந்தார். அதுலேயும் ஒரே ஒரு டபுள் டிஜிட் ஸ்கோர் தான் அனுப்பி அடிச்சிருந்தார். அப்படி ஒருத்தராக உள்ளே அனுப்புகிறாங்க. அவர் ஒரு 15 balls for 32 runs அடிக்கிறாரு. அந்த மேட்ச்சில் அன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்க முடியலைனாலும் அந்த பிளேயர் அடித்த அந்த 32 runs எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு யார் இவர்னு பேச வச்சது. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி டிசம்பர் வந்தோம்னா, இந்தியா ஏ சவுத் ஆஃப்ரிக்கா ஏவோட டெஸ்ட் விளாட்றாங்க. அங்கே இந்த பிளேயர் போகிறாரு. அதுக்கு முன்னாடி வெறும் 12 first class மேட்ச் ஆடின அவரை இந்தியா ஏ எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 50 அடிக்கிறாரு. அதுலேருந்து அப்படியே இன்னும் ஃபார்வர்ட் பண்ணோன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்தியன் டீம் விளாட்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரே ஒரு 5 matches, அதுக்கப்புறம் வந்து இந்த 2 India A matches. இப்படி விளாண்ட ஒருத்தரை இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணுறாங்க. ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வாய்ப்பு கொடுத்தப்பையும் அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்தியா ஏல விளாண்டப்பையும் அதுக்கு முன்னாடி அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்தியன் டீமில் விளாண்டப்பையும் அவருக்கு முன்னாடி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்படி இருந்தும் இந்த பிளேயருக்கு தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையுமே வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்தது. ஏன்னா அவரோட ஸ்கில் இப்போயே தெரிஞ்சிருக்கும். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு, துருவ் ஜுரல். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஒரு ஸ்டார்னே சொல்லணும். 4th test இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அவரோட அந்த 2 innings வந்து மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ், பர்டிகுலராக வந்து இந்த சீரீஸை டிசைட் பண்ணுற இன்னிங்ஸ்னே சொல்லணும். 1st innings வந்துட்டு இந்தியா வந்து விக்கெட் வரிசையாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு ட்ரிக்கியான விக்கெட்டில், லோ பவுன்ஸ் இருக்கக்கூடிய விக்கெட்டில் எப்படி ஆடணும் அப்படின்னு ப்ராப்பராக பேசிக்ஸோடு ஆடினார். யூஸ்வலாக இந்த மாதிரி லோ பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட்டில் வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் நிறைய ரன் அடிக்க முடியாது. அந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட் பேட் ஆட முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஆடுறது உங்களை விக்கெட்டையும் சேவ் பண்ண கொடுக்கும், அதே நேரத்தில் ரன்னும் அடிக்க முடியும். அதை கரெக்டாக பண்ணார். எந்தெந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணணும், எப்போயெல்லாம் ஏறி அடிக்கணும், எப்போ அட்டாக் பண்ணணுன்றதை கரெக்டாக பண்ணியிருந்தார். 1st innings குல்தீப் யாதவோட செட் பண்ணி அந்த லீடை குறைச்சதாக இருக்கட்டும். 2nd innings டக்குனு விக்கெட் போன டயத்தில் கில்லோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சதாக இருக்கட்டும், துருவ் ஜுரல் ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங் ஆடிருந்தார். அப்பயே வந்துட்டு பலரும் பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. விக்கெட் கீப்பர் இல்லாமல் இருந்துட்டு இருந்த இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு இவர் கிடச்சிட்டார்ப்பா, அடுத்து தோனிப்பா அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சோம். என்னப்பா உடனே தோனியோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சில விமர்சனங்களும் வந்துச்சு. பட் ஆனால் துருவ் ஜுரலோட டெக்னிக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் இவர் வந்து ஒரு ஃபியூச்சராக இருப்பார் அப்படின்னு பலருமே அவரை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன டெக்னிக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது அவரே சொல்கிறாரு. நான் வந்து யூஸ்வலாக வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு மேட்ச் ஆட போகிறோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் இதுக்கான விஷுவலைசேஷன் ஆரம்பிச்சிருவேன். எந்த பவுலர் போட போகிறாங்க, ஆப்போனண்ட்டோட பவுலிங் லைன் இப்போ எப்படி இருக்குது, என்ன மாதிரியான லைன் அண்ட் லென்த் வரும், என்ன சுச்சுவேஷன் வரும், எப்படியெல்லாம் நம்ம அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அந்த மேட்சில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விஷுவல் பண்ணி பார்க்குறதா இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக். அதன்படியில் தான் நான் இருப்பேன், இந்த மேட்சுக்கு மேலே அப்படி தான் ரெடி ஆனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சமர் ஜோசப் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியாவை ஜெயித்தார். ஒரு ட்ரீம் ஸ்பெல் போட்டு 7 wickets எடுத்திருந்தார். அவருமே தன்னோட இதை பற்றி பேசும்போது இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பற்றி தான் சொல்லியிருந்தார். நான் என்னோட டெபுட் மேட்ச்லேயே வந்துட்டு 1st ball விக்கெட் எடுப்பேன், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டே எல்லாம் சொல்லியிருந்தேன், நான் அதை விஷுவல் பண்ணி பார்த்துருந்தேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக பல பிளேயர்ஸ் தங்களோட வெற்றிக்காகவும் சரி, பல ஃபிசியோ எல்லாருமே வந்துட்டு இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இதுனா புதுசா அப்படின்னா அது புதுசு கிடையாது. ரொம்ப காலமாகவே கிரிக்கெட்டில் இந்த டெக்னிக்கை பல பெரிய பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு ஆஸ்திரேலியாவோட அக்ரஸிவான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து மேத்யூ ஹெடன் தெரியும். அவருமே வந்து இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவார். அவரோட மெத்தட் வந்து வேற மாதிரி இருக்கும். அவர் எப்படின்னா மேட்சுக்கு முன்னாடி நாள் அந்த கிரவுண்டில் போய் உட்காந்துட்டு ஒரு யோகா மாதிரி பண்ணக்கூடிய, கண்ணை மூடி வந்து பார்ப்பாராம். ஸோ மறுநாள் மேட்ச்சில் யார் பவுலிங் போடுவா, என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவுட் ஆகலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே அவர் வந்து விஷுவல் பண்ணி பார்ப்பாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிரேட் பேட்ஸ்மேன் லாராவோட பேர்பரா செஞ்சுரி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் செஞ்சுரி இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லணும். அதில் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து ஒரு 308 அப்படின்னு ஒரு டார்கெட் வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இன்னிங்ஸ் 4th day வந்துட்டு 85 for 3 அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கிரிக்கெட்டான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. மறுநாள் வந்து லாரா ஒரு ஆள் தான் இருக்காரு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ முதல் நாள் வந்து அவங்க கோச் சொல்லியிருந்தாராம், நீ நாளைக்கு ஜெயிச்சுட்டு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவேன்னு விஷுவல் பண்ணிப்பாரு, நாளைக்கு என்னென்னலாம் நடக்கும் விஷுவல் பண்ணிப்பாருன்னு சொல்லியிருந்தாராம். அன்றைக்கி மேட்ச் அடிக்கிறார், 158 அடிக்கிறாரு, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறாங்க. அன்றைக்கி லாராட்ட கேட்கும்போது எப்படி இதுன்னு, நான் இன்றைக்கி என்ன மேட்ச்சில் என்னென்னலாம் நடக்கும்ன்றதை நான் நேற்றே விஷுவல் பண்ணி பார்த்துருந்தேன், அதனால் எனக்கு இது எதுவுமே புதுசாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் அந்த விஷுவலேஷன் டெக்னிக்கோட ஒன் ஆஃப் த ப்ளஸ்ன்னே சொல்லணும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம விஷுவல் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் மேட்ச்சில் இருக்கும்போது உங்களுக்கு அது வந்து
புதுசாகவோ ஒரு ப்ரெஷராகவோ இருக்காது. இவங்க ரெண்டு பேராக இருக்கட்டும், பெரிய பெரிய பவுலர்ஸாக இருக்கட்டும், பாசி மக்ரம் மெக்ரா மாதிரியான பிளேயர்ஸுமே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாலு பால் வந்து அவுட் ஸ்விங் போட்டுட்டு அந்த ட்ராப்பை செட் பண்ணி ஒரு இன்ஸ்விங் போட்டு அவுட் ஆகுறதுன்றது பவுலர்ஸ்க்கான ஒரு டெக்னிக்காக இருக்கும். அதை அவங்க விஷுவல் பண்ணி பார்ப்பாங்க, நாலு பால் நம்ம இப்படி போடணும், ஒரு பால் இந்த மாதிரி இன்ஸ்விங் ஆகி ஒரு விக்கெட் எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் விஷுவல் பண்ணி பார்ப்பேன்னு வாசி மக்ரம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலுமே எல்லா பிளேயர்ஸுமே இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை தான் துருவ் ஜுரல் நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிரிக்கெட்டுன்றது சும்மா போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறதில்ல, இட்ஸ் அ மைண்ட் கேம்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ துருவ் ஜுரல் இந்த டெக்னிக்கை எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறாரு, அது இந்தியன் டீமுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம்.